தொலைக்காட்சி நேயர்களுக்கு அன்பான இனிய வணக்கங்கள். நான் உங்க மேகலா ஆர். நம்ம தமிழ் சினிமா பார்த்தீங்கன்னா வர வர உலக சினிமா அளவுக்கு தரமான படங்களை கொடுத்துட்டு இருக்காங்க. உலகத்தில் இருக்க பல வகையான சினிமா ரசிகர்களும் கூட தமிழ் சினிமாவை தேடி தேடி பார்த்துட்டு இருக்காங்க. அந்த வகையில் ரொம்பவே பிரமிக்க வைக்கிற வகையில் பல படங்கள் வார வாரம் ரிலீஸ் ஆகிட்டு தான் இருக்குது. இப்போ ரீசெண்டாக யூடியூப்பில் கூட பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ நம்பர் ஒன் ட்ரெண்டிங்கில் ரொம்ப வைரலாக ஸ்ப்ரெட் ஆகிட்டும் இருக்குது. அப்படி என்ன வீடியோ அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஆடை அப்படிங்கிற தமிழ் படத்தோட டீசர் தாங்க அது. ஆடை படத்தை பற்றி சொல்லணும்னா, இந்த படத்தை ரத்னகுமார் தான் டைரக்ட் பண்ணியிருக்காரு. ரத்னகுமார் பற்றி சொல்லணும்னா, இவர் ஆல்ரெடி மேயாதமான் அப்படின்னு சொல்லிட்டு தமிழில் ஒரு படத்தை டைரக்ட் பண்ணியிருந்தார் இல்லையா. மேயாதம்மான் படம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே கேஷுவலாக எல்லாருமே பார்த்து என்ஜாய் பண்ணுற மாதிரி ஒரு ஃப்ரெண்ட்ஸ் காமெடி லவ் அப்படின்னு சொல்லிட்டு என்டர்டெயின்மெண்ட்டாக ஒரு பர்பஸில் கொடுத்துருந்தாங்க. பட் ஆடை படம் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு படத்துலேருந்து அப்படியே டோட்டலாக டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருக்காங்க. ஆடை படத்தில் அமலாபால் தான் வந்து பார்த்தீங்கன்னா லீட் ரோலில் நடிச்சும் இருக்காங்க. இந்த படத்தோட போஸ்டர் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் இயர் ரிலீஸ் ஆயிருந்தது. போஸ்டர் ரிலீஸ் ஆகியே ஒரு மிகப்பெரிய சர்ச்சையவே ஏற்படுத்தியிருந்தது. ஏன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஒரு போஸ்டரில் என்ன சர்ச்சை அப்படின்னா, அந்த போஸ்டரில் அமலாபால் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஹாஃப் நேக்கடாக வந்து ஒரு பிக் வந்து ஒரு போஸ்ட் கொடுத்து வந்திருப்பாங்க. அரை நிர்வாணமாக வந்து உடம்புல காயங்களோட கையில் வந்து ஒரு ஸ்டிக்கோட ரொம்பவே பயந்த மாதிரி எக்ஸ்பிரஷனோட ஒரு வந்து ஒரு போஸ்டர் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இந்த போஸ்டர் ரிலீஸ் ஆன உடனே எல்லாருமே வந்து எப்படி வந்து ஒரு நடிகை இப்படிலாம் நடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய சர்ச்சையவே கிளப்பி விட்டுருந்தாங்க. அதுக்கப்புறம் இப்போ அந்த படத்தோட டீசரை வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த டீசர் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தமாக 1:43 வருது. அந்த 1:43 இந்த படம் எப்படா ரிலீஸ் ஆகும் அப்படிங்கிற அளவுக்கு ஒரு ஹைப்பை கிரியேட் பண்ணியிருக்கு அப்படின்னே சொல்லலாம். இந்த டீசரை வந்து பாலிவுட்டோட மிகப்பெரிய ப்ரொடியூசரான கரண் ஜோஹர் தான் வந்து அஃபீஷியலாக சோஷியல் மீடியாவில் ரிலீஸ் பண்ணியிருக்காரு. அவர் ரிலீஸ் பண்ணதுக்கப்புறம் இந்த டீசர் பல பிரபலங்களாலும் பாராட்டவும் பட்டிருந்தது. ரிலீஸ் ஆன கொஞ்ச நேரத்திலேயே கிட்டத்தட்ட 3 மில்லியன் வியூஸை கடந்து ஒரு சாதனையவே படைச்சிருக்கு ஆடை படத்தோட டீசர். இது வரைக்கும் தமிழ் சினிமாவில் மிகப்பெரிய ஹீரோஸோட படங்களுக்கு மட்டுமே இந்த மாதிரி ஒரு அங்கீகாரம் கிடைக்கும் போது, ஒரு ஹீரோயின் நடித்து முழுக்க முழுக்க ஹீரோயின் சப்ஜெக்டாக இருக்க ஒரு படத்துக்கு இப்படி ஒரு அங்கீகாரம் கிடைச்சிருக்கு அப்படிங்கிறத பார்க்கும்போதே ரொம்பவே பெருமையாக இருக்குன்னே சொல்லலாம். இந்த டீசரை பற்றி பேசணும் அப்படின்னாக்கா, டீசரோட ஸ்டார்டிங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அம்மா தன்னோட மகளை காணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே பதறி போயிட்டு போலீஸ் ஸ்டேஷனில் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. பட் போலீஸ் வந்து சரியாக ரெஸ்பாண்ட் பண்ணவே மாட்டேங்கிறாங்க. அப்போ சடனாக அவங்க அம்மா ஒரு மிகப்பெரிய இன்ஃபர்மேஷன் சொல்கிறாங்க. என்னென்னா, லாஸ்ட் டைம் என் பொண்ணு இவங்க கூட பேசுகிறப்போ ஃபோனில் வந்து அவள் குடிச்சிருந்தாங்க அப்படின்றாங்க. வாட், குடிச்சிருந்தாளா? ஒரு பொண்ணு எப்படி குடிக்கலாம், மறுபடியும் எப்படின்னு சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய சர்ச்சையவே கிளப்பிச்சு. பட் பொறுங்க, இதை விட மிகப்பெரிய சர்ச்சையான விஷயம்லாம் இந்த டீசரில் இருக்குது. அதுக்கப்புறம் டீசர் அப்படியே உள்ளே போனீங்கன்னா ரொம்பவே உயரமான ஒரு பில்டிங், கிட்டத்தட்ட வந்து ஒரு கார்ப்பரேட் ஆஃபீஸ் மாதிரி இருக்குது அந்த பில்டிங்கை காட்டுறாங்க. ஆளாளுக்கு எல்லாருமே மேலே நிமிந்து அந்த பில்டிங்கை தான் பார்த்துட்ருக்காங்க. ஸோ அந்த பில்டிங்குள்ளே என்ன நடக்குது, அப்படி என்ன தான் ஆச்சு, எதுக்காக அந்த பில்டிங்கை நோக்கி எல்லாரும் போகிறாங்க அப்படிங்கிறத ரொம்பவே த்ரில்லிங்காகவே இந்த டீசரில் காட்டியிருக்காங்க. விஜய் கார்த்திக் அண்ணனோட சினிமாட்டோகிராஃபி வேற லெவல் காட்டியிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா ஒவ்வொரு ஃப்ரேமுக்கு ஃப்ரேம் வந்து நமக்கு வந்து அடுத்து என்ன காட்ட போகிறாங்க, ஏன்னா வந்து நடுவில் வந்துடப்போதா, பயமாக இருக்கா, இல்லை இது ஒரு ஹாரர் மூவியா, அந்த அளவுக்கு வந்து ஒரு கன்ஃபியூஸ் ஸ்டேட்டுக்கே நம்மளை கொண்டு போயிருக்கு அப்படின்னே சொல்லலாம். அண்ட் இந்த படத்துக்கு இன்னொரு ப்ளஸ் பாயிண்ட் என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, பிரதீப் குமாரோட மியூசிக் தாங்க. சிங்கராக இருந்த பிரதீப் குமார் இந்த படத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா மியூசிக் கம்போஸ் பண்ணியும் இருக்காரு. அவரோட மியூசிக்கில் இந்த டீசரோட கூடவே பேக்ரவுண்டில் ஒரு பாட்டும் சேர்ந்தே கூடவே வருது, ஒரு ஃபீமேல் வாய்ஸில். அந்த சாங்கோட இந்த டீசரை அப்படியே நம்ம கூடவே சேர்ந்து பார்க்கும்போது நம்மளே அந்த டீசரில் ட்ராவல் பண்ணுற மாதிரி ஒரு ஃபீலே வந்திருக்கு. இந்த டீசரில் ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, நடுவில் அவங்க போடுற ஒரு கோட் தாங்க, ஃப்ரீடம் இஸ் வாட் யூ டூ வித் வாட்ஸ் பீன் டன் டு யூ. சுதந்திரம் அப்படின்னா என்னென்னா, உனக்கு நடந்த விஷயத்துக்கு திரும்ப நீ எதை செஞ்ச அப்படிங்கிறது தான் அப்படின்னு ரொம்பவே அழகாக சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த படத்தோட லைன் என்னவாக இருக்கும் அப்படிங்கிறது இதுலேருந்தே கொஞ்சம் நமக்கு தெரிஞ்சும் இருக்கலாம். அதுக்கப்புறம் இந்த டீசரோட எண்ணில் ஒரு 1:07 அப்படி இருக்கிறப்போ நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன் இல்லையா, ஷாக்குக்கு மேலே இன்னொரு ஷாக் இருக்குன்னு சொல்லிட்டு. அது என்ன ஷாக் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அமலாபால் முழுவதுமே வந்து நியூடாக வந்து ஒரு சீனில் நடிச்சிருக்காங்க. ரொம்பவே பயம் கலந்த ஒரு ரியாக்ஷனை ஒரு எக்ஸ்பிரஷனை காட்டின மாதிரி இந்த டீசர் முடியவும் செய்யுது. இந்த டீசரோட எண்லேயும் சரி, அப்புறம் இந்த படத்தோட போஸ்டர்லேயும் பார்த்தீங்கன்னா கீழே ஒரு 3 இங்கிலீஷ் வார்த்தை போட்டிருப்பாங்க. அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னாக்கா, அரகன்ட், அடிஷியஸ் அண்ட் ஆர்டிஸ்டிக். அரகண்ட் அப்படின்னா என்ன, நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், ரொம்பவே வந்து திமிரு பிடிச்ச அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்கள்ல, அதுதான் வந்து அரகன். அடிஷியஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, ரொம்பவே துணிச்சலான அப்படின்றது தான் அர்த்தம், அதுக்கான அர்த்தம். அண்ட் வந்து ஆர்டிஸ்டிக்னா கலைநயம் மிக்க. ஸோ இந்த படத்தோட
டைட்டிலுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா போஸ்டரில் இந்த மூணு லைனும் இருக்குது. ஸோ இதுலேருந்து என்ன சொல்ல வராங்கன்னா, இந்த படம் முழுக்கவே ரொம்பவே துணிச்சலான, போல்டான, கலைநயமிக்க விஷயங்கள் இருக்குது அப்படிங்கிறத சொல்ல வந்திருக்காங்க. அண்ட் இதை விட முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, படத்தோட போஸ்டர்லேயே நாட் ஃப்ரம் தி மேக்கர் ஆஃப் மேயா த மான் அப்படின்னு போட்டிருப்பாங்க. அதாவது மேயா த மான் படத்தை பார்த்துட்டு, ஓகே இந்த படமும் அப்படி தான் இருக்கும், அந்த டைரக்டர் தானே எடுத்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த மைண்ட் செட்டோட கண்டிப்பாக வரவே வராதிங்க. இது வேற வகையில் வேற விதமாக எடுத்திருக்கோம் அப்படிங்கிறத ரிசம்பிள் பண்ணுற வகையில் தான் இந்த படத்தை வந்து எடுத்திருக்காங்கிறத ரொம்ப சிம்பிளாகவே அழகாகவே ஒரு சின்ன போஸ்டர்லேயே சொல்லியிருக்காங்க. ட்ரெய்லரில் அமலாப்பால் அண்ட் அமலாப்போட அம்மா நடிச்சிருக்க சிரஞ்சீவி தவிர வேற யாரையுமே பெருசாக காட்டலை. இருந்தாலும் யாரெல்லாம் இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க, எப்போ அவங்களாம் காட்டுவாங்க, படத்தோட பிளாட் என்னவாக தான் இருக்கும், ஒருவேளை இதுவாக இருக்குமோ இல்லை ஒருவேளை அதுவாக இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தரும் உட்காந்து மண்டே பிச்சுக்கிற அளவுக்கு ரொம்பவே அழகாக டீசரையும் காட்டியிருக்காங்க. அமலாப்பாலோட இந்த ஆடைப்படம் உலக அளவில் இவங்களுக்கு கண்டிப்பாக ஒரு நல்ல நடிகை அப்படிங்கிற ஒரு அங்கீகாரத்தை வாங்கி கொடுக்குன்றதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. மறுபடியும் இன்னொரு ஷோவில் உங்கள் எல்லாரையும் வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்ககிட்ட வந்து கிளம்பிக்கிறது நான் உங்கள் மேக்லா. ஆர் சைனிங் ஆஃப். சியர்ஸ்.